இந்த சிக்கலை வேறொரு கோணத்திலையும் அணுக வேண்டியிருக்கு. அரசியலா உங்க ஆட்சியில எத்தனை மரணங்கள், எங்க ஆட்சியில எத்தனை மரணங்கள், நீங்க உங்களுக்கு தகுதி இருக்கா எனக்கு அருக, இது வேற, இது அரசியல்ல, அதையும் நம்ம தவிர்க்க முடியாது, அது ஒரு அழுத்தம் தேவைப்படுது. ஆனா இப்படிப்பட்ட விசச்சாராயத்தில் பழியாகிறவங்க விளிம்பு நிலை மக்களா இருக்கிறாங்க, அவங்க தொடர்ந்து பழிய பார்க்கறாங்க, இதுல சிக்கல் இருக்குன்னு, இதை எப்படி என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது? குறிப்பா சாராயம் இன்றைக்கு சமூகத்துல எவ்வளவு தூரம் புழக்கத்துல இருக்குது, மது அப்படிங்கிறதும் தேவைப்படுறவங்களுக்கு எந்த நேரத்துல தேவைப்படுது. இப்போ ஒரு உடலுழைப்பு சார்ந்த தொழிலாளிகள் இதுல பெரும்பகுதியானவங்க, மூட்டை துப்புறவங்க, உழவர் சந்தையில வேலை பார்க்கறவங்க, மார்க்கெட்ல வேலை பார்க்கறவங்க, இவங்கதான் பெரும்பகுதியா இதுல இறந்துருக்காங்க. இவங்களுக்கு என்னன்னா, ஒண்ணு மார்க்கெட்ல மது கிடைக்குது, ஆனா இவங்களுடைய சம்பாத்தியத்துக்கு உட்பட்டு இவங்களால வாங்க முடியறது இல்லைங்கிறது ஒண்ணு. அப்புறம் ஒரு சாவு நடக்குது, அந்த சாவு நடக்கிறப்ப அந்த இடத்துக்கு வரக்கூடிய எல்லாருக்கும் உடனடியா நமக்கு வந்து ஒரு துக்கமோ சந்தோஷமோ, அது கல்யாண வீடா இருந்தாலும் சரி கருமாய் வீடா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வடிகால் வந்து மதுதான் அப்படிங்கிற ஒரு கருத்து ரொம்ப வலுவா நம்ம சமூக மனதுல வந்து பதிய வைக்கப்பட்டிருக்கு. இப்போ அதனால உடனடியாக சாராயத்துக்கு தான் போறாங்க. இதுக்கிடையில மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரு கொஞ்சம் சமயோசிதமா மைண்ட் அப்ளை பண்ணியிருந்தாருன்னா, அடுத்தடுத்து ஒரே சிம்டம்ஸ்ல இத்தனை சாவுகள் வருதுங்கும் போது அது சாராயம் காரணமா இருந்திருக்கலாமா, அந்த குடியினால இருக்கலாமான்னு அவர் யோசிச்சிருக்கலாம். அதுக்கு பதிலா அவர் வந்து இது விசச்சாராயம் எல்லாம் இதுல சம்மந்தப்படலை என்று அவர் வந்து நேற்று மதியம் அவரு பிற்பகல்ல கொடுத்த அறிக்கை பலரை வந்து மீண்டும் மது பயன்பாட்டுக்கு தூண்டி இருக்குது. இப்ப இது பாத்தீங்கன்னா, அந்த மக்களுடைய அடித்தட்டு மக்கள் அவங்க கையில இருக்கிற வருமானத்துக்கு ஒரு டாஸ்மாக்ல இன்னைக்கு விற்கக்கூடிய சரக்கை வாங்கி குடிக்க முடியாம மலிவு விலையில கிடைக்குதுங்கிறப்ப அவங்க வாங்கி குடிச்சு இது போன்ற விஷயங்களுக்கு பலியாகிறாங்க. அது மரக்காணத்துல இப்போ கடந்த ஆண்டு இறந்தவங்களை பார்த்தாலையும் கூட அப்படிதான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது கள்ளக்குறிச்சியில நடந்தது என்பது ஒரு முன்னறிவிப்பு என்றுதான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல டாஸ்மாக்கு வெளியில் பல்வேறு வகைகள்ல மது போதைப் பொருள் புழக்கத்துல இருக்குது. ஒட்டுமொத்தமாக தமிழ் சமுதாயம் என்பது போதைப் பொருள்களால் சூழப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த அபாயத்தினுடைய முன்னறிவிப்பு தான் கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் செத்து நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். உழைக்கிற மக்கள் அவங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்றப்ப, இப்ப இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா, கள்ளச்சாராய சந்தையை இரும்பு கரம் கொண்டு அடக்கணும், காவல்துறையில சில நடவடிக்கை எடுக்கிறாங்க, இது முற்றாக இந்த சந்தையை ஒழிக்கணும், கள்ளச்சாராயமே இருக்க கூடாது அப்படின்ற பேசுபொருள் இருக்குல்ல, அப்படி அப்படியான முழக்கத்துக்கு எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அதை? சாராயத்துல வந்து விக்கிறது யாருங்கிறத பொறுத்துதான் அது கள்ளச்சாராயமா நல்லச்சாராயமான இடத்துக்கு நீங்க நம்ம வந்துட்டோம். இப்ப பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த போதையினுடைய தீவிரத்தை அதிகரிப்பதற்காக உடல் நலத்திற்கு மிக அதிக கேடு விளைவிக்கக்கூடிய, நம்முடைய நரம்பு மண்டலத்தை முழுவதாக செயலிழக்கக்கூடிய, உடம்பின் உள்ளுறுப்புகளை செயலற்றதை ஆக்கக்கூடிய பல வேதிப்பொருட்களை இதில் சேர்த்ததுதான். நம்ம ஏற்கனவே நீங்க தயாரிக்கப்பட்டிருக்கின்ற மது வகைகள் பெரும்பாலானவை ரசாயன மது வகைகள் தான். அது ஏதோ நம்ம கடந்த காலத்துல தயாரிக்க தானியங்கள்ல இருந்தோ அல்லது பழச்சாறுகள்ல இருந்தோ தயாரிக்கிறத வந்து அடித்தட்டு மக்கள் குடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வசதி கிடையாது. அப்ப இந்த செயற்கை ரசாயனங்கள் வழியாக வரக்கூடிய மது வகைகள் தான் ஏற்கனவே பயன்பாட்டுக்கு இருக்குது. அதை வாங்கி குடிக்க முடியாதவர்கள் அவங்களுக்கு இது போன்ற மலிவு விலையில் கிடைக்கிற போது இதனுடைய தரம் பற்றியோ இதனுடைய நம்பகத்தை பற்றியோ அவர்களால் பரிசோதித்து பார்க்க முடியாத ஒரு சூழலில் அவர்கள் உள்ளூர் அரசியல் சக்திகளோடு இப்பிணைப்பை உருவாக்கி கொண்டு காவல்துறையினுடைய ஆதரவோடு காவல்துறைக்கு மாதா மாதம் கப்பம் கட்டி கொண்டு இது போன்ற கள்ள சாராயம் என்கிற பெயரில் விசச்சாராயங்களை விற்றுக் கொண்டிருப்பவர்கள் மிக பகிரங்கமாக தங்களுடைய தொழில்களை எந்த விதமான தலையீடும் இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு இவ்வளவு எந்த விதமான தலையீடும் இன்றி நடத்துறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல அரசுக்கு அக்கௌண்டபிலிட்டி வருது இல்லையா? இப்ப அதனாலதான் எதிர்கட்சிகள் வந்து அரசை கேள்வி கேட்கிறாங்க, முதல்வரே பதவி விலகணும்னு நெருக்கடி கொடுக்கறாங்க அப்படின்னா, இது அரசோடு தொடர்பு படுத்த வேண்டிய தேவை இருக்கா என்ன? இருக்குல்ல, முதல்வர் பதவி விலகிறாருன்னா, இப்ப வந்து குஜராத்ல ஒரு துறைமுகத்துல வந்து எத்தனையோ 1000 கோடிக்கு போதைப் பொருள் இறங்குச்சு, அதுக்காக என்ன பிரதமர் வந்து பதவி விலகிட்டாரா என்ன? இதெல்லாம் அபத்தமான வாதங்கள். நம்ம பேச வேண்டியது இன்னைக்கு தமிழ் சமூகத்தின் மீது இந்த ஒரு போதை யுத்தம் என்பது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்குது. இதுல வந்து பூரண மது விளக்கு அப்படிங்கிற கோரிக்கை எல்லாம் எவ்வளவு தூரம் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம்,
அல்லது தேவை என்பதை பற்றி விவாதங்கள் தேவைப்படுது. மது என்பதை ஒழுக்கத்தோடு சம்பந்தப்படுத்தி நாம் பார்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வாழ்க்கையில் ஒரு சொட்டு மது கூட அருந்தாதவர்கள் எவ்வளவு கொடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் வரலாறு கண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் குடிப்பழக்கத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் எல்லாம் நாம் போய் முடிச்சுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த உழைக்கக்கூடிய மக்களுடைய வருமானத்தில் பெரும்பகுதி, அவருடைய குடும்பத்தினுடைய உயர்வுக்காக, அவருடைய குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு பகுதியை இந்த மது என்பது பறித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய சிந்திக்கும் திறன், செயல்படும் திறன், உழைக்கும் சக்தி எல்லாமே வீணடிக்கப்படுகிறது. இளம் தலைமுறை குறிப்பாக மாணவர்கள் கல்வி வளாகத்திற்கு அருகிலேயே பல்வேறு விதமான போதைப் பொருட்கள் புழக்கத்தில் இருக்கிறது. இந்த மாணவர்களை பொறுத்தவரையிலும் டாஸ்மாக் போன்ற இடங்களில் போய் வாங்க முடியாத காரணத்தினால் எளிதாக கிடைக்கக்கூடிய கூல் லிப் போன்ற அல்லது சொல்யூஷன் போன்ற போதைப் பொருட்களை இன்றைக்கு பயன்பாட்டுக்கு அந்த மாணவர்கள் இளம் மாணவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதெல்லாம் காவல்துறைக்கு நன்றாக தெரியும், காவல்துறைக்கு நன்றாக தெரியும், நடக்குதுன்றீங்க. பேசலாம் மாதவன், நான் முதல் கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன்.